பகவத்கீதை 18 அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. வாங்க இப்போ அந்த 18 குணங்கள் என்னென்னு பார்க்கலாம். காமம், பற்று உண்டானால் பாசம் மோகம் ஏற்பட்டு புத்தி நாசமடைந்து அழிவு ஏற்படுகிறது. குரோதம், கோபம் குடியை கெடுத்து கொண்டவனையும் அவன் சுற்றத்தையும் சேர்த்து அழித்துவிடும். லோபம், பேராசைக்கு இடம் கொடுத்தால் இருப்பதும் போய்விடும், ஆண்டவனை அடைய முடியாது. மதம், யானைக்கு மதம் பிடித்தால் ஊரையே அழித்துவிடும், அந்த யானையை அப்போது யாராவது விரும்புவார்களா? அதுபோல் வெறி பிடித்தவனை ஆண்டவன் வெறுத்து விடுவான். மாத்சரியம், மனதில் பொறாமையை நிலைநிறுத்தி வாழ்பவனுக்கு வேறு பகையே வேண்டாம், அதுவே அவனை அழித்துவிடும். டம்பம், அதாவது வீண் பெருமை, இந்த அசுரகுணமானது நமக்குள் இருக்கக்கூடாது. அகந்தை, தான் என்ற அகந்தை கொண்டவன் ஒருபோதும் வாழ்வில் முன்னேற முடியாது, அகந்தை என்பது முடிவில்லா ஒரு சோகச்சுமை. சாத்வீகம், விருப்பு வெறுப்பு இன்றி கர்மம் செய்தல் வேண்டும். ராஜசம், அகங்காரத்தோடு கர்மம் செய்தல் கூடாது. தாமசம், அற்ப புத்தியை பற்றி நிற்பது மதிமயக்கத்தால் வினை செய்வது. ஞானம், எல்லாம் ஆண்டவன் செயல் என்று அறியும் பேரறிவு. மனம், நம் மனம் கெடாது பிறர் மனம் வருந்தாது வாழ வேண்டும், எப்போதும் ஐயன் நினைவாகவே மனதில் இருக்க வேண்டும். அஞ்ஞானம், உண்மை பொருளை அறிய மாட்டாது மூடி நிற்கும் இருள். கண், ஆண்டவனை பார்க்கவும் ஆனந்த கண்ணீர் உகுக்கவுமே ஏற்பட்டது. காது, ஆண்டவனின் மேலான குணங்களை கேட்டு அந்த ஆனந்த கடலில் மூழ்க வேண்டும். மூக்கு, ஆண்டவனின் சன்னதியிலிருந்து வரும் நறுமணத்தை முகர வேண்டும். நாக்கு, கடுஞ்சொற்கள் பேசக்கூடாது. மெய், இரு கரங்களால் இறைவனை கைகூப்பித் தொழ வேண்டும், கால்களால் ஆண்டவன் சன்னதிக்கு நடந்து செல்ல வேண்டும், உடல் பூமியில் படும்படி விழுந்து ஆண்டவனை வணங்க வேண்டும். இதுதான் அந்த 18 குணங்கள். இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி. ஏற்கனவே இதை போன்ற பகவத்கீதை